இருக்கும். அப்போ வந்து விக்ரம் வேதா ரிலீஸ் ஆகிடுது. ஸோ எனக்கு கொஞ்சம் பேர் தான் எல்லாருக்கும் வணக்கம். அது நாங்கள் லேட்டாக வந்ததாக சொன்னாங்க, அதுக்கு மூல சாரி. ஃப்ளைட்டில் வந்து இறங்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சாப்பிட்டுட்டு, அதனால் லேட் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி தான் ரீலி சாரி ஃபார் தட். முதல்ல இந்த ஈவினோட இந்த ஆடிட்டோரியமும் நல்லா இருக்குது. அவங்க எல்லோரும் இப்படி பார்க்குற நல்லா இருக்குது. ஃபஸ்ட் டைமாக வந்து திருவாரூர் என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் அசுகர் சொல்லிட்டு, அவங்க கூட சென்னையில் இருந்தாவன். அவன் வீட்டுக்கு வந்துட்டு இதான் நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி திருவாரூர் வருது. இந்த ஊரே ரொம்ப அமைதியாக, ரொம்ப அழகாக, ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் எங்கள் டைரக்டர் எங்கள் ப்ரொடியூசர்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கேன். ஏன்னா இங்கே ஒரு டிராஃபிக் கொச்சின போல் இருக்கும்னு நினச்சிட்டு தான் வந்தோம் நாங்கள். ஒரு மாதிரி அமைதியாக இருந்தோம், ஸ்வீட்டாக இருந்தது. அப்புறம் எங்களுடைய மகாராஜா படத்துக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்கும், அந்த படத்தை பார்த்து நல்ல விதமாக பேசின உங்களுக்கும் மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. கேரள மக்கள் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் நித்யலன் சாமிநாதன், இந்த படத்தோட டைரக்டர். உங்க எல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமாவுக்கு வந்து எல்லாம் இல்லை. சினிமாஸ் நோ பவுண்டரிஸ், இங்க இருக்கிற படங்கள் அங்க ஓடுது, அங்க படம் ஓடுது. ரசனை ரொம்ப மேம்பட்டு எங்க இருக்கோ அங்க அது சார்ந்த அடங்கல் படங்கள் வருது. என் படம் பார்த்துட்டு மலையாள படம் மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, டூ மச் ஆஃப் மலையாளம் படம் பார்க்குறேன், அதனால் என்னோடய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ என்னோடய இந்த வெற்றியோட பங்கில் இந்த கேரளா மக்களும் இந்த இங்கே இருக்கிற டைரக்டர்ஸ் இங்கிற படங்களும் கொஞ்சம் சேர்ந்துருக்குன்னு போது சந்தோஷமாக இருக்குது. என்னோடய நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவர் எங்கள் ப்ரொடியூசர் சுதன் சுந்தரம். அது நாங்கள் தான் வழக்கமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் எல்லாத்தையும். பியூட்டிஃபுல் ஃபீல் ஃபீல் சார். நான் மாமனிதன் ஒரு படம் ஷூட்டுக்காக வந்தபோது தான் சார் நான் வந்து அப்போ தான் 96 வந்ததுன்னு நான் ரிலீஸ், 2018 வந்தது 96. அதுக்கு முன்னாடி ஒரு கோட்டைக்கல்லுக்கு வந்து ஒரு 10 டேஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்தேன், சும்மா ட்ரீட்மெண்ட்டில் வந்தேன். அப்போது ஈவினிங்காக அந்த பக்கம் மலைப்புறம் சைடு வாக்கிங், மலைப்புறம் தான் அது இருக்கிற இடம், கோழிக்கோள இங்கே இருந்ததில்ல. ஸோ அங்கே ஈவினிங் தான் வாக்கிங் போவோம். அப்போ வந்து விக்ரம் வேதா ரிலீஸ் ஆகிடுது. ஸோ எனக்கு கொஞ்சம் பேர் தான் தெரியும். நாங்கள் நைட்டு சாயந்தரம் வந்தால் வாக்கிங் போயிடுவோம். அப்படியே நாங்கள் வாக்கிங் போயிருக்கோம், கோயிலுக்குலாம் போயிருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் 96 ரீல்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் மாமல்லபுரம் ஷூட்டுக்காக வந்தபோது நான் நினச்சேன் அதே போல் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நினச்சிதான் இருந்தேன். பட்டு அவ்வளோ லவ் நானே எதிர்பார்க்கல அந்த சமயத்தில். அலப்பியில் ஷூட் பண்ணோம், அங்கேயும் அவ்வளோ பேர் வந்தாங்க. ஸோ அது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. அது இப்போ வரும்போது என்னென்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்ச இடத்துக்கு வரோம். ஏன்னா நம்மளை நேசிக்கிற நிறைய பேர் இருக்கிற இடத்துக்கு வரோங்கிற ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுங்க. அது ரொம்ப ஷாக்கான நேரம் வந்து 2019 நான் வந்த போது. இட்ஸ் 2019 ஜான்வரி கிட்ட வந்தேன் நினைக்கிறேன், ஜான்வரி கிட்ட வந்தேன். எஸ் சார், எனிதிங் எல்ஸ்? சொல்லுங்க. பேசுங்க, சப்போஸ் புரியலன்னா கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இந்த படம் ஓ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், நன்றி சார். நான் ரொம்ப தொடர்ந்து கம்ப்ளீட்டாக ஸ்கிரிப்ட் எழுத மாட்டேன் சார்.
அப்பப்போ எழுதுவேன், பிரேக் எடுத்துப்பேன், ரைட்டர் பிளாக்ஸ் மாதிரி இதை மாட்டோம், விட்டு போயிடுவேன், மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், திருப்பி மக்கள் ஏதாவது தோணுச்சுலாம் வந்து எழுதுவேன். அந்த மாதிரி கன்யூஸாக எழுத மாட்டேன் சார். இந்த வெர்ஷனோட லாக் பண்ணுறதுனால சார், ஷூட் ப்ரொடியூசர் வந்து இது ரெண்டாவது வெர்ஷன் போகும்போது ஷூட் போகலான்னு சொன்னார். டைம் இருந்தது, கோவிட் வந்துட்டு இருந்ததுனால நான் பாட்டு எழுதிட்டு இருந்தேன். சப்போஸ் சார் ஓகே, இன்கேஸ் வந்து அவர் இன்னும் டைம் கொடுத்தனா இன்னொரு வெர்ஷன் போயிருப்பேன், அது வேற ஒரு படமாக வந்திருக்கலாம், இதை விட பெட்டராக இருக்கலாம், அது தெரியாது. ஸோ டைம் இருந்தால் எழுதுலாம், அவ்வளோதான் சார். ஃபைவ் இயர்ஸ் அண்ட் 14 வெர்ஷன் ஃபைவ் சார். சார் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது பிடிக்கும். என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் இதை இதை ஃபாலோ பண்ணுறேன். வேணுமே ஐ மீன் வாண்டடாக எதுவும் பண்ண மாட்டேன். டிமாண்ட் அந்த ஸ்கிரிப்ட் டிமாண்ட் பண்ண நான் லீவ் பண்ண ஆசைப்படுவேன். சப்போஸ் அந்த ஹோல் ஸ்கிரிப்டில் கூட டிமாண்ட் இருந்தால் நான் சீன்லேயாவது ஏதாச்சும் ஃபீல் பண்ணி பார்ப்பேன், ஏதாவது இதை சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் லீவ் சப்போர்ட் பண்ண தான் பார்ப்பேன். ஃபோர்ஸ்டாக எதுவும் நான் லீவ் வைக்க மாட்டேன் சார். ஸ்கிரிப்ட் அப்படிதான் இருக்கு. அதனால் ஸோ நான் அந்த ரெண்டு லேயர் ப்ரொமைஸ் ஸ்கிரிப்டை சப்ளாட் ரெடி பண்ணும்போது நமக்கு இது நான் லேயர் பண்ண முடியும்னு கான்ஃபிடன்ட் வந்துடும். எதுவுமே எதுவுமே ஃபோர்ஸை வச்சு அது ஒர்க் அவுட் ஆகாதுங்க.